இறையசுலன் நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு வரி தண்டுபவர், ஒரு பரிசேயர், இரண்டு பேருமே கோயிலுக்கு போகின்ற நிகழ்வை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். இந்த பரிசேயர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தன்னுடைய சமய கடமைகளை சிறப்பாக செய்கிறார். நோன்பு இருக்கிறார், பத்தில் ஒரு பங்கை கோயிலுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய மனநிலையில் நான் நேர்மையானவன், நான் நல்லவன், நான் அவனை விட உயர்ந்தவன் என்ற ஒரு அகம்பாவத்தோடு, ஒரு ஆணவத்தோடு கடவுளின் துணையை நாடுகிறார். அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் தான் ஒரு பாவி என்ற ஒரு தாழ்ச்சியான மனநிலையோடு வந்து ஆண்டவரின் ஆலயத்திற்குள் நுழைய தகுதியற்ற ஒரு மனநிலையில் ஒரு வரி தண்டுபவர் இருக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவர் முன்னிலையில் நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக, அனைத்து மனிதரையுமே சமமாக பார்க்கக்கூடிய இந்த சமத்துவ பார்வையாளராக நாமும் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். ஏன் இந்த மனது நமக்கு வேண்டும் அப்படின்னா, இயல்பிலேயே நான் அவனை விட நான் உயர்ந்தவன், அவளை விட உயர்ந்தவன், அவளை விட நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை உடையவர்கள். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வாரங்களில் ஒரு அமெரிக்க பத்திரிகை அவரை பேட்டி கண்டது. அப்பொழுது அவரை கேட்கிறார்கள், யார் இந்த ஜார்ஜ் பெர்கோலியோ, அவருடைய பெயரை வச்சு சொல்றாங்க, யார் நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது நமது திருத்தந்தை மிக இயல்பாக சொல்கிறார், ஐ அம் எ சின்னர், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி என்று ஒரு உலகின் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றார் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்ச்சி நிறைந்தவராக காட்டுகிறார். அது தாழ்ந்த மனப்பான்மை கிடையாது. தாழ்ந்த மனப்பான்மை அப்படின்னா, நான் எதுக்குமே ஆகாதவன், நான் உனக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் வந்து ரொம்ப மோசம், இது தாழ்ந்த மனப்பான்மை, இது எதிர்மறையான சிந்தனை. ஆனால் நான் பாவி, நான் பலவீனமானவன், நான் தவறு செய்யக்கூடியவன், ஆனாலும் இறைவனின் இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று வெளிப்படுத்துவது ஒரு முதிர்ச்சியான மனநிலை. நிறைவுடம் தழும்பாது என்பது இதுதான். ஆண்டவர் நம் அனைவரையுமே இத்தகைய நிறைவுடமான ஒரு மனநிலையை பெற வேண்டி அழைப்பு விடுக்கிறார். ஏன் இந்த அழைப்பு இந்தியர்களாக்கி நமக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா, நமது இந்திய சமூக கட்டமைப்பை ஆழ்ந்து நம்ம யோசித்து பார்த்தால், சாதியத்தின் ஆணி வேறே அங்குதான் இருக்கிறது. நான் அவரை விட உயர்ந்தவன், நாங்கள்னா உயர்ந்த சாதி, நாங்கள்னா ஆண்ட பரம்பரை. இத்தகைய மனநிலை என்னத்தை காட்டுது அப்படின்னா, நானும் நீயும் சமமே கிடையாது. அம்பேத்கர் 1950 அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த பொழுது, இனி இந்தியர்கள் அனைவரும் சமம் என்று சொன்னதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அது எப்படி நான் எல்லாருக்கும் சமமாக முடியும், நான் அவனோட உயர்ந்தவனாச்சே. இதுதான் இந்திய சாதிய கட்டமைப்பின் மிக மோசமான வேர். இந்த வேரை நாம் வெட்டி எறிய வேண்டும். அதனால்தான் அம்பேத்கர் சொல்லுவார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாரையும் விட உயர்ந்தவனும் இல்லை, அனைத்து மனிதருமே சமமானவர்கள். விவிலியத்தின் முதல் புத்தகமான தொடக்க நூலில் 1:26 இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். தந்தையாகிய கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார், தமது உருவிலேயே படைத்தார். அப்படி என்றால் உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள். நம்மிடையே ஏற்றத்தாழ்வு நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அனைவருமே ஆண்டவருடைய குழந்தைகள். இதைத்தான் பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும், அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. என்ன ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. புறநானூற்று பாடல் கணியன் பூங்குன்றனார் எழுதிய ரொம்ப அற்புதமான பாடல், எல்லாருக்குமே தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இந்த பாடலின் கடைசி இரண்டு வரிகள் மிக மிக அற்புதமானவை. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதாவது ஒருவர் குணத்தில் அல்லது பணத்தில் அல்லது பண்பில் உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக அவரை அன்று வியந்து பார்ப்பதும் கிடையாது. ஒருவர் மிக மோசமான வாழ்க்கையில் அல்லது மிக பாவப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதற்காக அவரை மிக தாழ்ந்து பார்ப்பதும் கிடையாது. அனைவருமே சமமானவர்கள்,
அவரவர் அவருடைய வாழ்க்கையை நிறைவாக வாழ வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சமத்துவ பார்வையை நம்மை விதைக்கிறார் கணியன் பூங்குன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த சிந்தனை இன்றைய காலகட்டத்திற்கும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த தவக்காலம் இத்தகைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது. அன்னை மரியாள் கூட இறைவனை போற்றி பாடுகிற எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற பாடலில் இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்ற ஒரு வார்த்தையை தன்னுடைய மனநிலையாக வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் அவள் இன்று வரை நம் அனைவருக்கும் தாயாகினார். ஆண்டவரின் தாயானார், கடவுளின் தாயானார். அன்னையின் துணையோடு இந்த ஒரு தாழ்ச்சியின் புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஆண்டவர்கள் வேண்டுவோம். இறைவனும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியர்